சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் காது கேட்கல அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான எளிமையான தீர்வு. பிறவியிலேயே காது கேட்கல அப்படின்னா அதுக்கான தீர்வு இங்கே இல்லை. ஆனால் இடையில் ஏற்பட்டது, திடீர்னு தான் ஏதோ ஒரு நோயினால் ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் மூலமாக காது கேட்கும் திறன் எனக்கு போயிடுச்சு, இல்லை கம்மியாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்று காது கேட்காமல் இருக்கும், இல்லைன்னா காது கேட்கக்கூடிய திறன் கம்மியாக இருக்கும். இந்த பிரச்சனை சரியாகுமா? கண்டிப்பாக சரியாகும். குருவே சரணம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் காது கேட்கல அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான எளிமையான தீர்வு. பிறவியிலேயே காது கேட்கல அப்படின்னா அதுக்கான தீர்வு இங்கே இல்லை. ஆனால் இடையில் ஏற்பட்டது, திடீர்னு தான் ஏதோ ஒரு நோயினால் ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் மூலமாக காது கேட்கும் திறன் எனக்கு போயிடுச்சு, இல்லை கம்மியாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்று காது கேட்காமல் இருக்கும், இல்லைன்னா காது கேட்கக்கூடிய திறன் கம்மியாக இருக்கும். இந்த பிரச்சனை சரியாகுமா? கண்டிப்பாக சரியாகும். கஷ்டமான இல்லை செயல்படுத்த முடியாத மிக எளிமையான முறையின் மூலமாக இதை சரி பண்ண முடியும். மீண்டும் சொல்கிறேன், பிறவியிலேயே காது கேட்கும் திறன் இல்லை என்றால் அதை மாற்ற முடியாது, அதுக்கு தீர்வு நம்மக்கிட்ட இல்லை. ஒருவேளை இடையில் ஏற்பட்ட கோளாறாக இருந்தால், இடையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக செவி கேட்கும் திறனை இழந்துருச்சு, இல்லை செவி கேட்கும் திறன் கம்மியாக இருக்குது அப்படின்னா காது கேட்குறது ஒன்று சுத்தமாக இல்லை, இல்லைன்னா காது கேட்குற விதம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான தீர்வு எளிமையான தீர்வு. ஒரு நாளைக்கு 21 நிமிடங்கள் ஒரு 3 விதமான முத்திரைகள் செஞ்சீங்க அப்படின்னா இது நிரந்தரமாக அதுலேருந்து விடுதலையாகி வந்துட முடியும். அது எவ்வளவு நாளில் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன, பாதிப்பு எவ்வளவு நாளாக இருக்குது, உங்கள் வயசு என்ன அப்படிங்கிறத பொறுத்து கால அளவு வித்தியாசப்படலாம். சிலருக்கு 1 மாதத்துலையாக இருக்கலாம், சிலருக்கு 3 மாதத்துலையாக இருக்கலாம், சிலருக்கு 6 மாதத்துலையாக இருக்கலாம், சிலருக்கு வருஷமாக கூட ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக தீர்வு உண்டுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உங்கள் வயசு, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய உணவு பழக்கம், இது இருக்கக்கூடிய கால அளவை பொறுத்து இந்த தீர்வு எட்டக்கூடிய கால அளவு வித்தியாசப்படலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது என்ன செய்யணும், ஒரு 3 விதமான முத்திரைகள், ஒரு நாளைக்கு ஒரு வேளை, ஒரு முத்திரையை 7 நிமிடங்கள் வீதம், 3 முத்திரைகளுக்கும் சேர்த்து 21 நிமிடங்கள் இதை செஞ்சிங்கன்னா போதும். கண்டிஷன் எதுவுமே கிடையாது, சேரில் உட்காரலாம், கீழே உட்காரலாம், நின்றுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. திசைகள் ஒரு கணக்கே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு முத்திரை 7 நிமிட வீதம், 3 முத்திரைகள் 21 நிமிடங்கள் செஞ்சிங்கன்னா இந்த பிரச்சனை முழுசாக ரிலீஸ் ஆகி நீங்கள் வெளியில் வந்துடலாம். என்ன செய்யணும், முதல் முத்திரை பிருத்திவி முத்திரை, அதாவது பெருவிரலும் மோதிர விரலும் நுனிப்பகுதிகள் தொட்டவாறு இருப்பது பிருத்திவி முத்திரை, இது 7 நிமிடம். இரண்டாவதாக ஆகாய முத்திரை, நடுவிரலும் பெருவிரலும் நுனிப்பகுதிகள் தொட்டவாறு இருப்பது ஆகாய முத்திரை. மூன்றாவதாக சூன்ய முத்திரை, அதாவது நடுவிரல் பெருவிரலுடைய அடிப்பகுதியில் இருக்கணும், பெருவிரல் நடுவிரலை இப்படி அழுத்தி பிடிச்ச மாதிரி இருக்கணும். நடுவிரலும் பெருவிரலும் நுனிப்பகுதிகள் தொட்ட மாதிரி இருந்தால் ஆகாய முத்திரை, அதுவே நடுவிரல் பெருவிரலோட அடிப்பகுதிக்கு போயிருச்சு அப்படின்னா அது சூன்ய முத்திரை. இந்த 3 முத்திரையும், பிருத்திவி முத்திரை, ஆகாய முத்திரை, சூன்ய முத்திரை, 3 முத்திரையும் ஒரு முத்திரைக்கு 7 நிமிடம் வீதம், 21 நிமிஷம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை மொத்தமாக ரிலீஸ் ஆகிடும். மொத்தத்தில் எளிமையாக மருந்துகள் இல்லாமல் நம்முடைய பாரம்பரியமான மேதைகள் கொடுத்த வித்தைகளின் மூலமாக உடம்பை மனசையும் ஆரோக்கியமாக வச்சிக்க பழகுங்க. நம்ம சபையும் முடிந்த வரைக்கும் இதற்கான தீர்வுகளை சொல்ல முயற்சி செய்கிறோம். நற்பவி. குருவே சரணம்.